உறவுகளை வழிப்படுத்தல் அல்லது திருமண உறவை இன்னும் வலுப்படுத்தல் அல்லது இது குறித்த கரிசனோடு இருத்தல் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலே பேசினோம். அதாவது உறவுகளை வலுப்படுத்துவதற்கான மிக அடிப்படையான ஒரு விடயங்களில் ஒன்று, குறிப்பாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே காணப்படுகின்ற பெருமானங்கள் குறித்த கரிசனையோடு இருக்க வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே இருக்கின்ற பெருமானங்கள் குறித்த கரிசனையோடு தெளிவோடு இருக்கின்ற பொழுது அந்த உறவு இன்னும் வலுப்பெறும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த பெருமானங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பெருமானங்கள் குறித்து இப்போது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பெருமானங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பெருமானங்கள் என்பது வித்தியாசப்படும். ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒரு மனிதன் கொடுக்கின்ற, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு மனிதன் கொடுக்கின்ற முக்கியத்துவம் அல்லது ஆளுக்கால் வேறுபடுவதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக ஒரு ஆணை பொறுத்தவரையிலே அவர் ஆடம்பரம் என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அவர் சொகுசு என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அவர் ஓய்வு என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், உழைப்பு என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், முன்னேற்றம் என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், பாதுகாப்பு என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், தொழில் போன்றவற்றிற்கு இந்த முக்கியத்துவம், இவ்வாறு நிறைய வேல்யூஸ், நிறைய வகையான பெருமானங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பெருமானங்களும் ஆளுக்கால் வித்தியாசப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இதிலே நாங்கள் சரி, இது இந்த பெருமானங்கள் சரி அல்லது இந்த பெருமானங்கள் பிழை என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்க முடியாது. அதை பிழை என்று நாங்கள் காண முடியாது. இருந்தால் ஆளுக்கால் கொடுக்கப்படுகின்ற பெருமானங்கள் வித்தியாசப்படுகிறது. இந்த பெருமானங்களை சரியாக இனம் கண்டு இந்த பெருமானங்களை குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பாக ஒரு ஆண், ஒரு கணவர் எந்தளவு தூரம் தொழில் என்கின்ற பெருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை ஒரு மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் குறிப்பாக பாதுகாப்பு அல்லது நாங்கள் சொல்லலாம் முன்னேற்றம் குறித்த பெருமானத்துக்கு எந்தளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது குறித்து ஒரு ஆண் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். அதற்குரிய அந்த பெருமானங்களுக்குரிய ரெஸ்பெக்ட், அதற்குரிய அந்த கௌரவத்தை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது இருவருடைய உறவு அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் இதனுடைய அடுத்த விடயம் தான் கவர்ச்சி என்கின்ற விடயம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும் கவர்ச்சி என்பது மிக முக்கியமான விடயம். ஒரு உறவை ஏற்படுத்துவதிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும் கவர்ச்சியிலே பல வகையான விஷயங்கள் இருக்கிறது. கவர்ச்சியிலே நாங்கள் வெளிக்கவர்ச்சி மாத்திரமல்ல நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், கவர்ச்சி என்பதிலே மிக முக்கியமான அடிப்படை தான் சுத்தம் என்பது. இஸ்லாம் எந்தளவு தூரம் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானுடைய ஒரு பாதியாக அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானுடைய ஒரு பாதியாக இஸ்லாம் வர்ணிப்பது சுத்தம் என்கின்ற விடயத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், உங்களுக்கு கஷ்டம் இல்லை என்றால் நாங்கள் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் உங்களுக்கு பல் துலக்குவதற்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் பல் துலக்குவதற்கு இஸ்லாம் அந்தளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று பாருங்கள். ஏன்னா நாங்கள் எப்போதுமே அதாவது சமூக பிராணிகள் என்ற வகையில் மனிதர்களோடு நிறைய புலங்க வேண்டியிருக்கிறது, மனிதர்களோடு நிறைய கதைக்க வேண்டியிருக்கிறது, மனிதர்களோடு நிறைய உரையாட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த உரையாடல்களின் போது அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக்கூடாது, என்னுடைய துருவாடை ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் மிக அவதானமாக இருக்கிறது மார்க்கம். எனவே தான் சுத்தத்துக்கு அந்தளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சுத்தமான மனிதர்களை அழகாக இருக்கின்ற மனிதர்களை எல்லோரும் விரும்புவார்கள். அவரிடத்திலே கிட்ட வருவார்கள், நெருங்கி வருவார்கள், கை கொடுப்பார்கள், கூடி பழக நினைப்பார்கள். சுத்தம் என்பது ஒவ்வொரு மனிதனாலும் விரும்பப்படுகின்ற ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா அழகானவன் அழகை விரும்புகிறான், சுத்தத்தை விரும்புகிறான், கிளீன்லினஸை அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று சொல்வார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் ஒரு கணவனும் மனைவியும் எந்தளவு தூரம் கரிசனை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதை நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற ஒரு விடயம்தான். வீட்டிலிருந்து வெளியிலே போகின்ற பொழுது எந்தளவு தூரம் அலங்காரமாக போகிறோம், எந்தளவு தூரம் வாசனையோடு போகிறோம், எந்தளவு தூரம் குளித்து விட்டு போகிறோம், இருக்கின்ற உடுப்புகளிலே ஆடைகளிலே மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு போகிறோம். ஆனால் வீட்டில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய துணையோடு இருக்கின்ற பொழுது இந்த விடயங்களிலே நாங்கள் எந்தளவு தூரம் கரிசனை கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. எனவே இதில் ஆணும் கவனம் செலுத்த வேண்டும், ஒரு பெண்ணும் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த கவர்ச்சி என்பது அதிகரிக்கும், அது ஒரு உறவை அதிகரிப்பதற்கு காரணமாக அமையும். அவ்வாறு தான் ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது கவர்ச்சிக்குரிய இரண்டாவது அடிப்படை அல்லது இரண்டாவது வகை தான் நாங்கள் ஆடைகள் என்று சொல்வோம். அதாவது நாங்கள் தமிழில் சொல்வோம் ஆள் பாடி பாதி ஆடை பாதி என்று சொல்வோம். ஒரு மனிதனுடைய ஆடையை பார்த்து நாங்கள் தீர்மானிக்கலாம் அவனுடைய மற்ற விடயங்கள் எவ்வாறு நடக்கும் என்பதை குறித்து நாங்கள் அவதானிக்கலாம். ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். ஆடை என்பது ஒரு மனிதனுடைய ரெஸ்பெக்ட், ஒரு மனிதனுடைய கௌரவத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம்.
குறிப்பாக எங்களுக்கு தெரியும். அதாவது ஆடைகள் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு உடையமாக கூட நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஆடை விவகாரத்தில் எந்தளவு தூரம் ஒரு கணவனும் மனைவியும் அவதானமாக இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்கின்ற பொழுது நாங்கள் அணைகின்ற ஆடைகள் பெரும்பாலும் பழைய ஆடைகளாக இருக்கும், அல்லது வித்தியாசமான வாடை வீசுகின்ற ஆடைகளாக இருக்கும், அல்லது இருப்பதிலே ஆக கந்தலான ஒரு ஆடையாக இருக்கும். ஆனால் வீட்டிலிருந்து வெளியே போகின்ற பொழுது, மற்ற மனிதர்களோடு உறவாட செல்கின்ற பொழுது நாங்கள் இருப்பதில் சிறந்த ஆடைகளை உடுத்துச் செல்கிறோம். ஆனால் உண்மையிலே வெளியிலே போகின்ற பொழுது அழகாக போவதென்பது ஒரு தவறாக நாங்கள் சொல்ல முடியாது. சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், கணவனோடு இருக்கின்ற பொழுது அதைவிட ஆளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். அந்த எந்தளவு தூரம் அந்த உடைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இது கவர்ச்சிக்குரிய இரண்டாவது அடிப்படை. மூன்றாவது அடிப்படை தான் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள். குறிப்பாக நாங்கள் பார்க்கிறோம் சமூகத்திலே மனிதர்களோடு வெளியிலே செல்கின்ற, வீட்டுக்கு வெளியே செல்கின்ற, வெளியே சென்று கதைக்கின்ற பொழுது ஒரு கௌரவமாக கண்ணியமாக வார்த்தைகளை ஒழுங்காக பிரயோகித்து சரியாக பேசுகிறோமா, சரியான வார்த்தைகளை உச்சரிக்கிறோமா என்ற அவதானத்தோடு மிக நுண்ணியமான முறையில் நாங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் வீட்டிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய குடும்பத்தவர்களோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், எத்தகைய வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள் என்பது என்று பார்க்கின்ற பொழுது மிக கேவலமாக இருக்கிறது, மிக கஷ்டமாக இருக்கிறது. இத்தகைய மனிதர்களாக இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று எங்களுக்கு யோசிக்க தோன்றுவது சில போதும். ஏனென்றால் வார்த்தைகள் என்பது ஒரு மனிதனை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு விடயங்கள். வார்த்தைகள் என்பது மிக முக்கியமான விடயங்கள். ஒரு கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல கவர்ச்சியை, ஒரு நல்ல பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் எந்தளவு தூரம் பயன்படுத்துகிறோம், மனைவியை அழைப்பதற்காக எந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், கணவனை கூப்பிடுவதற்காக என்ன வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அது இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் கவர்ச்சி என்று நாங்கள் சொல்வோம். இந்த கவர்ச்சியை நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது எங்களுடைய உறவு நிலையை நாங்கள் இன்னும் அதிகரிக்க முடியுமா இருக்கிறது. அதே போல் எதிர்பார்ப்புகள் என்ற பகுதிக்குள் நாங்கள் இப்போது நுழைகிறோம். எதிர்பார்ப்புகள் என்று சொல்கின்ற பொழுது குறிப்பாக எதிர்பார்ப்புகள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் என்பது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப சூழல், அவன் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறான், அவனுடைய குடும்பம் யார், அவனுடைய பெற்றோர்கள் யார், என்ன சூழலில் அவன் பிறந்திருக்கிறான் என்பதை பொறுத்து தான் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் அவனோடு சேர்ந்து சிறு வயதிலிருந்தே கட்டி எழுப்பப்படுகின்ற, வளர்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே எதிர்பார்ப்புகள் என்பது எல்லாருக்கும் இருக்க முடியுமான ஒரு விடயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகள் எப்போதுமே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே வகையான எதிர்பார்ப்புகள் தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மற்றவர்களை தூண்டவும் முடியாது. என்றால் எதிர்பார்ப்புகள் என்பது வித்தியாசப்படக்கூடிய முடியுமான ஒரு விடயமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் என்பது கடமைகளிலிருந்து வித்தியாசப்படுகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக எதிர்பார்ப்புகள் முரணடைகின்ற பொழுது, எதிர்பார்ப்புகள் ஒழுங்காக நிறைவு செய்யப்படாத பொழுது நாங்கள் உண்மையிலே குடும்பங்களிலே பிரச்சனை உண்டாகுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் சில வகையான எதிர்பார்ப்புகள். உண்மையிலேயே அந்த எதிர்பார்ப்புகள் குறித்து நாங்கள் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும், அவர்களுக்கு பொருத்தமான வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெண், அந்த பெண்ணை பொறுத்தவரையிலே ஒரு 4, 5 அல்லது 5 சகோதரர்களோடு கூட பிறந்த ஒரு பெண், ஒரு தங்கையின்னு வைத்துக்கொள்வோம், கடைசியாக பிறந்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து பெருநாள் வருகின்ற பொழுது அந்த 5 சகோதரர்களும் புதிய ஆடைகள் வாங்கி கொடுப்பார்கள். ஒரு பெருநாளைக்கு 5-6 ஆடைகளை அந்த பெண் பெற்றிருப்பார் இதற்கு முன்னால். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அந்த சகோதரர்கள் அந்தளவு தூரம் இந்த பெண்ணோடு திருமணத்துக்கு முன்னால் இருந்த அந்த உறவோடு பழகுவது குறைவு என்றால் முழு கடமையும் பொறுப்பும் கணவனிடத்திலே அது கைமாறப்படுகிறது. எனவே கணவனை பொறுத்தவரையில் அவரால் 1 அல்லது 2 ஆடைகள் தான் வாங்கி கொடுக்க முடியுமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய எதிர்பார்ப்புகளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணுடைய கடமையாக இருக்கும். என்று சொன்னால், அதாவது திருமணத்துக்கு முன்னால் எனக்கு கிடைத்த அந்த ஐந்து ஆறு அல்லது ஏழு எட்டு ஆடைகள் போல எனக்கு இப்போதும் திருமணத்துக்கு பிறகும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு பெண் எதிர்பார்த்தால் அது உண்மையிலே அந்த எதிர்பார்ப்பு ஒரு ஆரோக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குமா என்பது கேள்விக்குறியான விடயமாக இருக்கும். ஏனென்றால் தன்னுடைய கணவனுடைய சிச்சுவேஷன், கணவனுடைய நிலைப்பாடு, கணவனுடைய உழைப்பு, கணவனுடைய ஃபினான்சியல் பேக்ரவுண்ட், கணவனுடைய தொழில் சம்பந்தமாக வைத்துத்தான் இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். அவ்வாறு தான் ஒரு ஆணை பொறுத்தவரையிலே திருமணத்துக்கு முன்னால், அதாவது எங்களுக்கு தெரியும் திருமணத்துக்கு முன்னால் ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்திருப்பார்.
வீட்டிலே அவருடைய வேலைகளை அவருக்கு அயன் பண்ணி கொடுப்பதற்கு சகோதரிகள் வந்திருப்பார்கள். வீட்டிலே அவர்களுக்கு அவருடைய ஆடைகளை சுத்தம் செய்வதற்கு சகோதரிகள் அதாவது வீட்டில் இருக்கின்ற உமா இருந்திருப்பார்கள். அவ்வாறு தான் அவனுடைய வித்தியாசமான சுவைகளிலே அவனுக்கு சாப்பாடுகள் செய்து கொடுத்திருப்பார்கள். அதே எதிர்பார்ப்புகளோடு ஒரு கணவர் மனைவியோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது சில நேரம் அந்த மனைவிக்கு அவ்வளவு டேஸ்டாக ருசியாக சமைக்க முடியாமல் இருக்கலாம். அல்லது எல்லா வேலைகளிலுமே முழுமையாக கணவனுக்கு ஒத்துழைக்க முடியாமல் இருக்கலாம். கணவனும் மனைவியும் சேர்ந்து சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கலாம். ஆக இந்த எதிர்பார்ப்புகள் குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். எத்தகைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை முடிந்தவரை நிறைவு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய எதிர்பார்ப்புகளை முடிந்தவரை முயற்சிப்பதற்கு அதாவது செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சில எதிர்பார்ப்புகள் முரண்படுகின்ற பொழுது, வித்தியாசமான முரண்பாடான எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற பொழுது, ரெண்டு பேரும் அது சம்பந்தமாக கதைத்து ஒரு காரணவாத அடிப்படையில் அதாவது ரஷனலாக நாங்கள் அதை தீர்த்து கொள்வதற்கு வழி செய்ய வேண்டும். அதே போல் எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், இந்த எதிர்பார்ப்புகள் நியாயம் தானா, சாத்தியம் தானா, என்னுடைய சிச்சுவேஷனுக்கு இது பொருத்தம் தானா, தன்னுடைய கணவனுடைய நிலைக்கு மனைவியுடைய நிலைக்கு இது பொருத்தம் தானா என்று தன்னைத்தான் ஒரு முறை கேட்டு பார்த்து கொள்வது. எதிர்பார்ப்புகள் வைப்பதற்கு முன்பு அந்த எதிர்பார்ப்புகள் சாத்தியமாக ஆவதற்கும் அந்த எதிர்பார்ப்புகள் மூலமாக பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் ஒரு காரணமாக நாங்கள் சொல்லலாம். அதே போல் நாங்கள் சொல்லலாம், பால் வேறுபாடுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம், எங்களுடைய நான் ஆரம்பத்திலே சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆண் பெண்ணுடைய இருபருடைய வேறுபாடுகள் ஒரு மனிதனுடைய மனோநிலையை தீர்மானிக்கும். ஆண் பெண்ணுடைய வேறுபாடுகள், அவர்கள் வித்தியாசமான எண்ணங்களோடு கட்டியெழுப்பப்படுகிறார்கள், வித்தியாசமான எண்ணங்களோடு அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், வித்தியாசமான குணையியல்புகள், வித்தியாசமான உடை, வித்தியாசமான உடல் இயல்புகள், வித்தியாசமான பயாலஜி, எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வித்தியாசங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். ஆரம்பத்தில் இது குறித்து நான் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருப்பதால் இந்த விடயத்துக்கு நான் அந்தளவு தூர முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டு பேரும் ஆணும் பெண்ணும் என்பவர்கள் இரு வித்தியாசமானவர்கள். என்னை போல்தான் கணவன் என்னை போல்தான் இருக்க வேண்டும், மனைவி என்னை போல்தான் இருக்க வேண்டும், கணவன் என்னை போல்தான் சிந்திக்க வேண்டும், மனைவி என்னை போல்தான் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குடும்பங்களிலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவர்களுடைய சிந்தனைகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவருடைய வித்தியாசங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வித்தியாசங்களை நாங்கள் மதிக்க வேண்டும், மதித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. வித்தியாசங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. ஸோ இதுவரையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு திருமண வாழ்க்கைக்கு நுழைவதற்கு முன்னால் எந்தளவு தூரம் எந்தெந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், ஒரு திருமண துணையை தெரிவு செய்து கொள்வது எப்படி, உறவை வளர்த்து கொள்வது எப்படி என்று பல வகையான விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே திருமணத்துக்கு முன்னால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தை வாழ்வதற்கான சில அடிப்படைகளை உளவியல் ரீதியாக, அதே போல் மார்க்க ரீதியாக, இஸ்லாமிய ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக திருமண உறவை பொறுத்தவரையிலே ஒரு கணவன் ஒரு மனைவியும் ரெண்டு பேரும் கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம், ரெண்டு பேருடைய மனோநிலை என்பது வித்தியாசப்படும் என்பதை ரெண்டு பேரும் புரிந்து கொள்ள வேண்டும், வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். இதனுடைய மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று, நாங்கள் எந்தளவு தூரம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயங்கள் ஒன்று. ஒரு நல்ல மகிழ்வான குடும்பத்திற்கு, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திற்கான ஒரு அடிப்படையாக நாங்கள் இதனை பார்க்கலாம். பொறுமை எந்தளவு தூரம் இருக்கிறது, ஒரு கணவன் இடத்திலே எந்தளவு தூரம் பொறுமை இருக்கிறது, ஒரு மனைவி இடத்திலே எந்தளவு தூரம் பொறுமை இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் பொறுமையினம் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விவாகரத்து வேண்டும் என்று வருகின்ற நிறைய சோடிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம், பேசி தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கலாம், மூன்றாவது நபரின் ஒரு தலையீடு அதனை தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு போகாமல் பிடிவாதமாக பொறுமை இழந்து இரண்டு பேரும் முரண்டு பிடித்து தன்னுடைய திருமண வாழ்க்கையை முடித்து கொள்கின்ற நிலைமையை நாங்கள் நிறைய அவதானிக்க முடிகிறது. இந்த நிலை சமூகத்திலே நிறைய காணப்படுகிறது. எனவே பொறுமை என்பது மிக முக்கியமான விடயம், மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். எனவே இந்த பொறுமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது ஒரு குடும்பம் ஒரு நல்ல மகிழ்வான குடும்பமாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியாக இருப்பதற்கான ஒரு அடித்தளமாக அது இருக்கும். அதே போல் ரெண்டாவது விடயம், ஒரு கணவனும் மனைவியும் எந்தளவு தூரம் தோழமையோடு ஃப்ரெண்ட்லியாக எந்தளவு தூரம் நடந்து கொள்கிறார்கள்,
நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கிறோம். சில குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் தோழமையோடு இருப்பார்கள், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்கள். ஆனால் இன்னும் பல குடும்பங்களிலே கணவனை கண்டால் மனைவிக்கு பிடிக்காது, மனைவியை கண்டால் கணவனுக்கு பிடிக்காது. சில போது கணவன் வேலையிலிருந்து வருகின்ற பொழுது மனைவிக்கு அந்த நேரம் பார்த்து தலைவலி வருவது, அல்லது அந்த நேரம் பார்த்து வயிற்று வலி வருவது, அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு வருத்தம் வருவதை நாங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த பிரச்சனைகள் ஏன்? அதே நேரம் கணவன் வருகின்ற நேரம் வருகின்ற பொழுது முகமெல்லாம் இறுகிய நிலையில் ஆளாகுவதை, அந்த குடும்ப சூழ்நிலை ஒரு வித்தியாசமாக காலையிலிருந்து இருந்த சந்தோஷமெல்லாம் இல்லாமல் போகிற நிலையை நாங்கள் பார்க்கலாம். இந்த மிச்சம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுகின்ற கணவன் மனைவியரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இல்லாத போது நிறைய பேர் இத்தகைய நிலைமைக்கு ஆளாகுவார்கள். அதாவது குறிப்பாக கணவனோடு தொடர்ந்து வாழ முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் போவார்கள். எனவே தோழமையோடு நடந்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல குடும்பத்துக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். ஃப்ரெண்ட்லியாக, எதனையும் அமைதியாக, நட்புறவோடு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கேட்டுக்கொள்ளக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஸோ இதற்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் இரண்டு பேருக்கும் எந்தளவு தூரம் ஓய்வு இருக்கிறது, ரெண்டு பேரும் கதைப்பதற்கான எந்தளவு தூரம் நேரம் இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும் அதாவது நகரச்சூழலை பொறுத்தவரையிலே நிறைய மனிதர்கள் அல்கஹோல் அடிக்ஷன் போல், அல்லது ட்ரக் அடிக்ஷன் போல், ஃபேஸ்புக் அடிக்ஷன் போல் நிறைய பேருக்கு இருக்கிறது. வர்க்கஹாலிக், அதாவது நிறைய பேர் தன்னுடைய வேலைக்கு அடிமை, தன் செய்கின்ற வேலைக்கு அடிமை, 24 மணி நேரமும் தன்னுடைய ஆஃபீஸிலே உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வதற்கு தயார், ஆனால் ஓய்வாக உட்கார்ந்து தன்னுடைய மனைவியோடு கதைப்பதற்கு அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு முடியாமல் இருக்கிறது. ஸோ இத்தகைய குடும்பங்களிலே வேறு வகையான பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னால் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விடயங்களை கலந்தாலோசிக்கின்ற அல்லது கலந்துரவாடுகின்ற ஒரு உறவைத்தான் ஒரு பெண் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உறவு தன்னுடைய கணவனிடத்திலே கிடைக்காத போது அந்த சப்போர்ட்டிவ்னஸ் அல்லது அந்த இமோஷனல் ஷேரிங் என்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காத பொழுது ஒரு வேறு உறவுகளை நாடி செல்வதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஓய்வு நேரம் என்றது மிக முக்கியமான விடயம். அதே போல்தான் ஓய்வு நேரத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம், அதாவது குறிப்பாக ஒரு கணவன் காலையிலிருந்து 9 மணியிலிருந்து பின்னேரம் 4-5 மணி வரைக்கும் ஒரு வேலைத்தளத்திலே வேலை செய்துவிட்டு வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது, ரெஸ்ட் தேவைப்படுகிறது. அந்த ஓய்வை நாங்கள் எந்தளவு தூரம் மனைவிமார்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமான விடயம். அந்த ஓய்வு வீட்டுக்கு வந்தாலும் ஓய்வில்லை என்று சொல்லுகின்ற நிறைய கணவன்மாரை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போல் கணவன்மாரும் கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய மனைவி காலையில் எழும்பதிலிருந்து, அதாவது கணவன் எழும்புவதற்கு முன்னால் கண்விழித்து எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய வேலைகள், வீட்டு வேலை, குடும்பத்தினுடைய வேலை, கணவனுடைய வேலை என்று முழு வேலையும் தன்னுடைய தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு செய்கின்ற ஒரு முழு நேர வேலையாளாகத்தான் ஒரு மனைவி இருக்கிறாள். அவர்களுக்கு நாங்கள் எந்தளவு தூரம் ஓய்வு கொடுக்கிறோம், அவர்களுடைய வேலைகளில் நாங்கள் எந்தளவு தூரம் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான விடயம். எங்களுக்கு இருக்கின்ற வேலைகள், கடமைகள், பொறுப்புகள், குறிப்பாக நாங்கள் பிள்ளை வளர்ப்பதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிள்ளை வளர்ப்பது என்பது நாங்கள் சொல்லும் ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. இந்த பணியிலே எந்தளவு தூரம் ஒரு ஆண் கைகோர்த்து கொள்கிறார், விடுமுறை நாட்களிலே தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்வதில்லை எந்தளவு தூரம் அவர்கள் நாங்கள் கைகோர்த்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னுதாரணங்களை பாருங்கள். அதாவது எங்களுடைய உம்மஹாத்துகள் சமைப்பதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களை சமைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விறகுகளை புரக்கி கொடுக்கின்றவர்களாக, நீரெடுத்து கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். வீட்டு அன்றாட வேலைகளிலே பங்கெடுப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்தளவு பெரிய முன்னுதாரணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற நாங்கள் எந்தளவு தூரம் தன்னுடைய கணவனுக்கு, குறிப்பாக தன்னுடைய மனைவிக்கு எந்தளவு தூரம் நாங்கள் உதவி செய்கிறவராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு ஓய்வு வழங்குகின்ற பொழுது அவர்களுடைய நெருக்கம் எங்களுக்கும் அவருக்குமான நெருக்கம் கூடும். அதுவே ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வுக்கு வழியாக அமைவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அதே போல் ஒரு மகிழ்வான குடும்ப வாழ்வுக்குரிய அடுத்த அடிப்படை நிதி திட்டமிடல், ஃபினான்ஷியல் கண்ட்ரோலிங் என்று சொல்லுவோம், அல்லது ஃபினான்ஷியல் ஒரு பிளானிங் என்று சொல்லுவோம். இந்த பிளானிங் இருக்க வேண்டும், கட்டாயமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். தன்னுடைய கணவனுடைய சம்பாத்தியம் என்ன என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தன்னுடைய கணவனுடைய கெப்பாசிட்டி என்ன என்று சொல்லி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை தெரிந்து புரிந்து கொண்டு ஒரு மனைவி செலவழிக்க வேண்டும். கணவனுக்கு அதற்குரிய கணவனிடம் அது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க வேண்டும். அதே போல் இது நடைபெறாத போது, அதாவது அளவுக்கு மீறிய செலவு, விரலுக்கு மீறிய வீக்கம் இருக்கின்ற பொழுது குடும்பத்திலே
ஃபினான்ஷியலி நாங்கள் என்ன செய்வோம், பொருளாதார ரீதியாக நாங்கள் வீழ்ச்சி அடைவோம், அதே போல் கடன் தொல்லைகள் கூடும், அதுவே குடும்ப பிரச்சனைக்கு ஒரு காரணமாக அமையும். ஸோ நிதி திட்டமிடல் என்பது மிக முக்கியமான விடயம். ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே வருகின்ற வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்திலே தன்னுடைய வீட்டு வாடகை எவ்வளவு, தனக்கு அதாவது நீருக்காக செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு, தன்னுடைய மெடிக்கல் செக்கப்புக்காக செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு, அதே போல் தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவழிக்க வேண்டியது எவ்வளவு, இவ்வாறு ஒவ்வொரு திட்டமிடல் இருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த திட்டமிடல் இன்மை காரணமாக நிறைய குடும்பங்கள் கடனிலே மூழ்குவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே இது குடும்பத்தினுடைய மகிழ்வான நிலைமைக்கு ஒரு பங்கம் ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கும். எனவே நிதி திட்டமிடல், ஃபினான்ஷியல் பிளானிங் என்பது ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கிறது. இது குறித்து ஒவ்வொரு கணவனும் மனைவியும் கரிசனை செலுத்துகின்ற பொழுது ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு செல்ல முடியுமாக இருக்கிறது. அதே போல் சுதந்திரம், இந்த சுதந்திரம் எந்தளவு தூரம் ஒரு கணவனுக்கு கிடைக்கிறது, இந்த சுதந்திரம் எந்தளவு தூரம் ஒரு மனைவிக்கு கிடைக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக சுதந்திரம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது நிறைய பாதிக்கப்பட்டிருப்பது ஆண்கள் அல்ல, பெண்கள் என்பதுதான் எல்லாருக்கும் தெரிந்த வெளிப்படையாக தெரிந்த உண்மையாக இருக்கிறது. எந்தளவு தூரம் அவருடைய சுதந்திரம், குறிப்பாக எங்களுக்கு தெரியும் கற்றல் என்பது தொடர்ந்தேர்ச்சியாக நடக்க வேண்டிய ஒரு விடயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய இரண்டு நாட்கள் ஒரே போல இருக்காது. அதாவது ஒரு மனிதன், ஒரு மூமின் தொடர்ந்தேர்ச்சியாக படித்து கொண்டிருப்பான், தொடர்ந்தேர்ச்சியாக இபாதத்துக்களை அவருடைய அதிகரிப்பு ஏற்படும், தொடர்ந்தேர்ச்சியாக அவருடைய ஆளுமையிலே அதிகரிப்பு ஏற்படும். ஸோ ஒரு மனிதன் தொடர்ந்தேர்ச்சியாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் படித்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் அவன் அப்டேட் என்று சொல்லுவோம் நாங்கள், அல்லது அவன் அவுடேட்டாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். எனவே குறிப்பாக இந்த பெண்களுடைய படிப்பு கல்வி சம்பந்தமாக நாங்கள் எந்தளவு தூரம் கரிசனை செலுத்த கூடியவர்களாக எங்களுடைய சமூகம் இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகின்ற பொழுது கூட ஆண்களுக்காகத்தான் அது நடைபெறுகிறது. அதாவது ஜும்மா ராத்திரி பயானாக இருக்கலாம், எந்த வகையான பயான்களாக இருக்கலாம், கூடுதலாக கலந்து கொள்கின்றவர்கள் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் மிக குறைவாக இருக்கிறது. ஸோ கல்வி சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாம் சொல்லுகிறது, படியுங்கள், தேடுங்கள், வாசியுங்கள் என்று சொல்கிறது. ஆனால் இதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு நாங்கள் சமூகம் வழங்கியிருக்கிறதா, அதுக்கான வேலைகளை நாங்கள் ஒரு கணவனாக இருந்து கொண்டு நாங்கள் சரியாக செய்கிறோமா என்று நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்படி சுதந்திரம் விடயத்தில் நாங்கள் எந்தளவு தூரம், அதாவது சுதந்திரம் என்பது வெறுமனே உங்களுக்கு நான் சுதந்திரம் விட்டிருக்கிறேன் என்பது திறந்து விடுவது கிடையாது. அதாவது எல்லா விடயத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, வரையறை இருக்கிறது. வரையறையோடு சேர்த்து அவருடைய உரிமைகளையும் கருத்தில் கொண்டு நாங்கள் அவதானமாக நிதானமாக நடந்து கொள்வது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இது குறித்து நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விகிதத்தில் அந்த வரையறைகளோடு நாங்கள் வழங்குகின்ற பொழுது மகிழ்ச்சியான குடும்பத்துக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். அதே போல எதிர்கால திட்டமிடல் இருக்க வேண்டும் எங்களுடைய குடும்பங்களில். குறிப்பாக நாங்கள் இண்டிவிஜுவல் கோல் செட்டிங் சம்பந்தமாக பேசுவோம். இண்டிவிஜுவல் நாங்கள் எல்லாரும் கோல் செட் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் இதுதான் என்னுடைய கோல் என்று சொல்லுவோம். ஃபேமிலி கோல் என்பது எந்தளவு தூரம் நாங்கள் ஃபேமிலி கோல், அதாவது குடும்ப இலக்குகள் எந்தளவு தூரம் நாங்கள் வரையறுத்து வைத்திருக்கிறோம், குடும்ப இலக்குகள் சம்பந்தமாக நாங்கள் எந்தளவு தூரம் கரிசனையோடு இருக்கிறோம், குடும்ப இலக்குகள் சம்பந்தமாக எங்களுக்கு புரிதல் இருக்கிறதா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது. குடும்ப இலக்குகள் என்பதை ஒரு கணவனும் மனைவியும் உட்கார்ந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து சேர்ந்து போட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்த இரண்டு வருடங்களில், அடுத்த மூன்று வருடங்களில், அடுத்த ஐந்து வருடங்களில் எங்களுடைய குடும்பத்தினுடைய இலக்கு என்ன, எந்த பகுதிகளில் நாங்கள் டெவலப் செய்ய வேண்டும், எந்த பகுதிகளில் நாங்கள் முன்னேற்ற வேண்டும், எந்த பகுதியிலே ஒரு கணவன் முக்கியத்துவம் காட்ட வேண்டும், எந்த பகுதியிலே ஒரு மனைவி முக்கியத்துவம் காட்ட வேண்டும், இந்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய குடும்பம் எவ்வாறு இருக்கும் என்கின்ற ஒரு பாரிய திட்டமிடல் இருப்பது ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்திலும் கவனம் செலுத்துகின்ற பொழுது என்னுடைய பிரச்சனைகளை மறந்து நாங்கள் என்னுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி கொண்டிருப்போம், அதே போல் நாங்கள் முன்னேறி கொண்டிருப்போம் என்பது ஒரு அடிப்படையான உண்மையாக இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். அதே போல் மற்றவரை மதித்தல், ரெஸ்பெக்ட் பண்ணுவது என்பது மிக அடிப்படையான விடயம். அதாவது நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிறைய குடும்பங்களிலே நான் ஆண் அல்லது நான் பெண், நான் ஒரு ஆண் என்று சொல்லி கர்வம் கொண்டு தெரிகின்றவர்களை நாங்கள் பார்க்கலாம். அவை மற்றவர்களை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணுவது என்று ஒரு அடிப்படையான விடயம். எந்தளவு தூரம் தன்னுடைய கணவனுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம், எந்தளவு தூரம் தன்னுடைய மனைவிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் என்பது மிக அடிப்படையான விடயம். எந்தளவு தூரம் மதிக்கிறோம் நாங்கள் அவர்களை என்பது மிக முக்கியமான விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹலி, உங்களில் சிறந்தவர் யார் என்றால்
உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர், உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன் தராளா தராங்களா, இது என்னுடைய கணவர் ஒரு நல்ல கணவர் என்று சொல்லி சர்டிஃபிகேட் தராங்களா, அதுதான் உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வேலிடான சர்டிஃபிகேட்டாக இருக்கும். எனவே அது குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய மனைவியை நாங்கள் எந்தளவு தூரம் மரியாதையோடு நடத்துகிறோம் என்பது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். கனிவோடு பேசுகிறோம் என்பது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். அதே போல் அந்த மனைவியிடத்திலே எந்தளவு அந்த மனைவியும் கூட தன்னுடைய கணவனோடு எந்தளவு தூரம் ரெஸ்பெக்டாக அந்த, அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே அது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம், அதாவது ஒரு கணவனுடைய திருப்தி இல்லாமல் ஒரு மனைவி ஒரு இரவை கழித்தால் கூட அது அந்த மனைவிக்கு அந்த இரவிலே அந்த அதாவது மலக்குமார்கள் எல்லாம் அந்த மனைவியை சாபமிடுகிறார்கள் என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு கணவனுடைய திருப்தியில் தான் ஒரு மனைவியினுடைய அடுத்த கட்ட வாழ்வு சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, மற்றவர்களை மதித்தல் எந்தளவு தூரம் நாங்கள் மதிக்க வேண்டும், அவர் எங்களுக்காக உழைத்து தர ஒரு மனைவியும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம், எங்களுக்காக உழைத்து தருகிறார்கள், எங்களுக்காக வேலை செய்கிறார்கள், எங்களுக்கு கஷ்டங்களை சுமந்து கொள்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நாங்கள் எந்தளவு தூரம் மரியாதையோடு ரெஸ்பெக்டோடு இருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதே போல் மன்னித்தல் என்ற பண்பு எங்களுக்குள் இருக்க வேண்டும். மன்னித்தல் என்பது ஒரு அடிப்படையான பண்பு, ஆனால் எங்களிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. ஏனென்றால் நிறைய பேருக்கு இந்த மன்னிக்கின்ற ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், மன்னிப்பு இல்லாத போது பிரச்சனைகள் இன்னும் பூதாகாரமாக வெடிக்கும். மன்னிப்பு இல்லாத போது அதுவே மனக்கசடாக மாறும், மனதிலே ஒரு பெரிய சுமையாக மாறும். அதன் பிறகு குடும்ப வாழ்வு முழுவதுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலையிலேயே நாங்கள் இருப்பதை பார்க்க முடியுமா இருக்கிறது. எனவே மனிதன் என்பவன் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன், கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம். உலகத்திலே யாரும் பூர்ணமானவர்கள், 100% பூர்ணமானவர்கள் என்று யாருமே கிடையாது. உலகத்திலே அல்லாவினால் படைக்கப்பட்ட எல்லாருமே பூர்ணமற்றவர்கள் தான். அல்லாஹு தாலா படைத்துவிட்டு அல்லாஹு தாலா மனிதனை பார்த்து சொல்கிறான், மனிதா உன்னை நான் மறதியோடும் தவறுகளோடும் மறதியோடும் உன்னை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் தாலா சொல்லுகின்ற ஒரு விஷயம், படைத்தவன் சொல்லுகிறான் படைப்பை பற்றி, உன்னை நான் மறதியோடும் தவறுகளோடும் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் தாலா சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னார்கள், ஆதமுடைய மகன் எல்லோரும் தவறிழைக்கக்கூடியவர்கள், ஆதமுடைய மகளிலே மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால் தவறு செய்துவிட்டு அதை உணர்ந்து அல்லாவின் பால் மீளுகின்றவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொன்னார்கள். ஆதமுடைய மகளிலே மிச்சம் நல்லவர்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த மன்னித்தல் என்ற பண்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே நாங்கள் சொல்லும் யாருமே தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. நானும் தவறு செய்வேன், எல்லோரும் தவறு செய்வோம், நாங்கள் எல்லோரும் தவறு செய்வோம் என்கின்ற அந்த அது தெரிந்து அது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சில போது நாங்கள் அதாவது பிடிவாதமாக மற்றவர்களுடைய குறை விட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட, சில போது குறை விட்டார்கள் என்று தெரிந்தும் கூட மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க முடியாத அந்த மனோநிலையை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மன்னிப்பு என்பது இது ஒரு உளவியல் பார்வையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்று சொன்னால், அதாவது நான் எனக்கு ஒருவர் தவறு செய்திருக்கிறார், நான் ஒருவரை மன்னிக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் நான் என்னுடைய மனச்சுமையை கீழிறக்கி வைக்கிறேன் என்பதுதான் அர்த்தமே தவிர, அவர் மன்னிப்பதால் எனக்குத்தான் நிறைய பெனிஃபிட்ஸ், எனக்குத்தான் நிறைய நன்மைகள் இருக்கிறதே தவிர அவரை விட எனக்குத்தான் மிக அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது பரஸ்பரம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு கணவன் மனைவி இடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மன்னிப்பு. மன்னிப்பு இருக்கின்ற பொழுது இரண்டு பேரும் பரஸ்பரம் மன்னித்து கொள்ள வேண்டும், பரஸ்பரம் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக கொண்டு போகலாம். அதே போல் நெகிழ்ச்சித்தன்மை இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு ஆண் எந்தளவு தூரம் நாங்கள் நெகிழ்ச்சித்தன்மையோடு இருக்கிறோம், ஃப்ளெக்சிபிளாக எந்தளவு தூரம் இருக்கிறோம் என்பது மிக அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் ஒரு பெண் எந்தளவு தூரம் நாங்கள் நெகிழ்ச்சித்தன்மையோடு நம்முடைய கனவோடு நடந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே போல் குறிப்பாக வெளிப்படைத்தன்மை, எந்தளவு தூரம் வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் இருவரும் நடந்து கொள்கிறோம், எந்த விடயத்தையும் மறைக்காமல் அல்லது எந்த விடயத்தையும் நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் கதைத்துக் கொள்கிறோம், பேசிக்கொள்கிறோம், வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்துக்கான ஒரு வழியாக இருக்கும். அதே போல் எந்தளவு தூரம் நாங்கள் இருவரும் அப்ரிஷியேட் பண்ணிக்கொள்கிறோம், பாராட்டிக்கொள்கிறோம். ஒரு மனிதர் நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம், பாராட்டுவது சம்பந்தமாக எங்களுடைய சமூகத்திலே ஒரு முக்கியமான தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. அதாவது அவர்களை பாராட்டினால் அவர்கள் மேலே போய்விடுவார்கள், அல்லது பாராட்டினால் அவருடைய குணங்கள் வித்தியாசப்படும் என்பதற்காக பாராட்டாத எத்தனையோ தந்தைமார்கள், எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய திறமை வளர்க்கப்படுகிறது, பாராட்டப்படுகின்ற பொழுது அவன் இன்னும் வளர்கிறான், பாராட்டப்படுகின்ற பொழுது இன்னும் வளர வேண்டும் என்கின்ற உணர்வு அவனுக்குள் வருகிறது என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். வேறு வித்தியாசமான ஒரு எதிர்மறையான மனக்கண்ணோட்டத்தில் இந்த பாராட்டல் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பாராட்டப்பட வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான விஷயம்.
கணவன் நல்ல விடயங்கள் செய்கின்ற பொழுது, கணவன் சில விடயங்களை சாதிக்கின்ற பொழுது, கணவன் சில அடைவுகளை அடைகின்ற பொழுது மனைவி நிச்சயமாக மனம் வந்து பாராட்ட வேண்டும். அவ்வாறுதான் மனைவி சில விடயங்களை செய்கின்ற பொழுது சமையலாக இருக்கலாம், வீட்டை அழகாக வைத்துக் கொள்வதாக இருக்கலாம், குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதாக இருக்கலாம், சுத்தத்திலே கரிசனை செலுத்துவதாக இருக்கலாம், மிக சுவையாக அதாவது உணவுகளை சமைத்து தருவதாக இருக்கலாம், என்ன விடயமாக இருக்கலாம், ஒவ்வொரு முறையும் செய்கின்ற பொழுது பாராட்ட வேண்டியது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கும். ஒரு முக்கியமான குடும்ப நல ஆலோசகர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணவரும் தன்னுடைய மனைவியை பாராட்டுவதற்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது 3 தொடக்கம் 5 விடயங்களிலே அந்த மனைவியை பாராட்ட வேண்டும். அவ்வாறு தான் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவனிடத்திலே காணப்படுகின்ற அன்றைய நாளில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான 5 விடயங்கள் குறித்து கரிசனை செலுத்தி அதிலே பாராட்டுதல் செய்கின்ற பொழுது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான நட்புறவு, அந்த கணவனுக்கும் மனைவனுக்கும் இடையிலான பிணைப்பு உறவு இன்னும் வலுப்பெறுவதாக அந்த குடும்ப நலவியல் அறிஞர் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பரஸ்பரம் பாராட்டி கொள்வது இரண்டு பேருடைய உறவுகளையும் வளர்ப்படுத்துவதற்கான எங்களுடைய குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக மாற்றுவதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். அவ்வாறு தான் நாங்கள் சொல்லலாம் அனுசரணையாக இருத்தல், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் சொல்லும் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோலவே எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் எந்தளவு தூரம் அனுசரணையோடு உதவியோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய கணவனுக்கு நாங்கள் எந்தளவு தூரம் அனுசரணையோடு உதவியோடு இருக்கிறோம் என்பது குறித்து நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். அவ்வாறு பரஸ்பரம் உதவி கொள்ளுகின்ற பொழுது இதிலே நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது தான் நான் உதவி செய்வேன் அல்லது நான் எதற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வீம்பை விட்டுவிட்டு அல்லது அந்த வகையான ஒரு ஈகோவை விட்டுவிட்டு நாங்கள் பரஸ்பரம் உதவி செய்கின்ற பொழுது, பரஸ்பரம் பாராட்டுகின்ற பொழுது, பரஸ்பரம் பாசம் காட்டுகின்ற பொழுது, பரஸ்பரம் மற்றவர்களோடு நெகிழ்ச்சித்தன்மையோடு நடந்து கொள்கின்ற பொழுது, பரஸ்பரம் பொறுமையோடு இருக்கின்ற பொழுது, பரஸ்பரம் தோழமையோடு நடந்து கொள்கின்ற பொழுது, பரஸ்பரம் இருவருடைய ஓய்வு விடயங்களிலே கரிசனை செலுத்துகின்ற பொழுது, பரஸ்பரம் இருவரும் சேர்ந்து நிதி திட்டமிடல்களை செய்கின்ற பொழுது, சுதந்திரத்துக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது, எதிர்கால ரீதியாக திட்டமிடல்கள் செய்கின்ற பொழுது, மற்றவர்களை மதிக்கின்ற பொழுது, மன்னிக்கின்ற பொழுது, நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான குடும்பம் உருவாகும். இதுதான் இஸ்லாமும் சொல்லுகிறது. இப்படியான ஒரு ஆரோக்கியமான குடும்பம் தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தினுடைய அடித்தளமாக இருக்கும். அவ்வாறான ஒரு குடும்பமாக மாறுவதற்கு எங்களை படைத்த இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்காக ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கான சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். எனவே அதன் அடிப்படையில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயற்படுவீர்கள் என்று எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.